அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப்ஃபோரை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப்ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மெமோ வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு வந்து வெளியாக போகுது, ஸோ எப்படி வந்து வெளியிட போகிறாங்க, இனிமேல் ஏன் வந்து அவங்க வந்து வெளியிடாமல் வந்து இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ஒரு கோரிக்கை வந்து வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அந்த கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து ஒரு 15,000 வேகன்சி, 20,000 வேகன்சி வந்து வேண்டும் அப்படின்னு வந்து நம்ம வந்து கோரிக்கை வச்சுருந்தோம். ஸோ அந்த நிலைமையில கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 70 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி அவங்க வந்து வெளியிட்டாங்க. ஸோ அந்த வெளியிட்டு கூட பார்த்தீங்கன்னா இனிமேல் ஏன் வந்து அவங்க வந்து மெமோ லிஸ்ட் வந்து வெளியிடாமல் வந்து இருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப்ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து இந்த கவுன்சிலிங் மெமோக்காக வந்து வெயிட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த கவுன்சிலிங் மெமோ என்னைக்கு வந்து அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை வீக்லேயே பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மெமோ வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு 15,000 வேகன்சி, 20,000 வேகன்சி வந்து வேண்டும் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வலுப்பெறுத்து கோரிக்கை வந்து வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ வந்து நிறைய கட்சி தலைவர்கள், ஸோ பயிற்சி மையங்கள், ஸோ இவங்க எல்லாருமே நம்ம வந்து வச்சுருந்தோம். அந்த நிலையில் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருந்த கோரிக்கை வந்து அவங்களுக்கு வந்து தெரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இவ்வளோ வேகன்ஸாக எங்களோட வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து தெரிஞ்சு, ஸோ அவங்க வந்து ஒரு 70 வேகன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 70 வேகன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி மொத்தம் ஒரு 10,180 வேகன்ஸாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்களே. ஸோ இந்த வேகன்ஸி பார்த்திங்கன்னா இறுதிப்பட்டியலாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஏன் வந்து அவங்க வந்து கவுன்சிலிங் மெமோ வந்து இனிமேல் நம்மளுக்கு வந்து வெளியிடாமல் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வேகன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அவங்க வெளியிடும் போதே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்னா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த நிலைமையில கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மெமோ கவுன்சிலிங் மெமோ வந்து வெளியிடாமல் வந்து இருக்கலாம். ஸோ இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜூலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மெமோ, ஸோ கலந்தாய்வு எல்லாமே வந்து முடிச்சிருவோம் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தகவல் வந்து இருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.